SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை இந்தியாவுக்கு அழைத்து வந்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் ஆபாச வீடியோ புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தற்போது ஜெர்மனியில் உள்ளார் இந்நிலையில் ஆங்கில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் குறித்து பேசிய பிரதமர் மோடி வெளியான ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் JDS காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம் என்பதை உணர்த்துகிறது என தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த வீடியோக்களை சேகரித்து மக்களவை தேர்தல் சமயத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் வாக்குகளை பெறுவதற்காக வெளியிட்டுள்ளனர் என பிரதமர் குற்றம் சாட்டினார் குறிப்பாக பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு சென்ற பின்னர் இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் மாநில அரசுக்கு இது பற்றி தகவல் தெரிந்திருந்தால் விமான நிலையத்திலேயே கண்காணித்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் ஆட்சியாளர்கள் எதையுமே செய்யாததோடு மத்திய அரசுக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை என விமர்சித்தார் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் விளையாட்டு என்றும் இந்த வீடியோக்கள் JDS காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டவை என அவர்களுக்கும் தெரியும் எனவும் பிரதமர் கூறினார் ரேவண்ணா தப்பிக்க முடியாது என தெரிவித்த பிரதமர் மோடி அனைத்து சட்ட வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறினார்